போட்டு கொடுங்க, போகும்போது சும்மா தான் போகணும். ஏன் ஒரு கல் எடுத்து கொடுக்க உள்ள வச்சு ரோட போயா? காலங்காத்தால டென்ஷன் பண்ணாதீங்க. டென்ஷனோ டென்ஷன் டென்ஷன். என்ன சார் பிரச்சனை? சார், வாளியில ஒரு யானை அடிச்சிட்டான் சார். யானை ஆட்டோ இல்ல சாரி, பூனை அடிச்சிட்டான். ஓ, அதுக்கிட்டுங்க இங்க ஒரு டிரைவர் இருந்தானே, இங்க அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் தம்பி உங்க வேலை விட்டு குறைச்சு விட்டீங்களா? இல்ல, வண்டியே தூக்கிட்டு போயிட்டான். என்ன ஏன் வண்டியை தூக்கிட்டு போயிட்டாரு சிரிச்சுட்டு சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு? நாங்களே அவனுக்கு சம்பளம் கொடுத்து 3 வருஷம் ஆகுது. சம்பள பாக்கிய சொல்லி அவனே ஒரு தொகையை போட்டு கொடுத்து வண்டியை தூக்கிட்டு போயிட்டா. இப்ப டாக்ஸியா ஓட்டிட்டு இருக்கா. என்னய்யா டிரைவர் எல்லாம் வண்டி கொடுத்து முதலாளி ஆக்கிட்டீங்க. இனி நான் டிரைவருக்கு எங்கயா போவேன்? சார் 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 சார். என்ன, நீங்க டிரைவர் வேலைக்கு தானே ஆள தேடுறீங்க? ஆமா. எந்த வீட்டுக்கு? பாபா பிரதர்ஸ் முதலாளி வீட்டுக்கு. ஏன் இல்ல, நல்ல நம்பிக்கையான நாணயமான நல்ல ஒரு பையன் கிட்ட இருக்கா, சேர்த்து விடலாமே பார்த்தேன். வர சொல்லு. நல்ல சம்பளம் கிடைக்கும்ல? அதெல்லாம் அடிச்சு விடுவானுயா. எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல? எக்ஸ்ட்ரா மட்டுமா? கைமா கால்மா கில்மா இன்னும் பின்ன பிறனு பின்னி போடுவானுயா. வேலை பரமண்டு தானே. அவனை வேலைக்கு வர சொல்லியா? 3 தலைமுறைக்கு அவனையே சேவகம் பண்ற மாதிரி பட்டா எழுதி கையில கொடுக்க சொல்ற ஆளு யாரு? நான் தான். நீயா? நீதான் அந்த நல்ல பையனா? அவனுக்கு கேக்குற குவாலிபிகேஷன்ல ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்ல. உன்ன எப்படியா வேலைக்கு சேர்த்துக்குவாங்க? அது என்ன குவாலிபிகேஷன் சார்? நீ என்ன படிச்சிருக்க? பிகாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே நீ அவுட். ஆள விடு சார். நான் அப்புறமா எல்எல்பி எம்காம் அப்படியே படிச்சு பாஸ் பண்ணிக்கிறேன் சார். இதுவே ஜாஸ்திங்கற, இன்னும் அதிகம் படிக்கிறாங்கறியா? அந்த காம்பவுண்ட்ல அவனோட அதிகம் படிச்சவங்க யாரு இருக்க கூடாது அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் பிடிச்சவங்க. அவங்க எது வரை படிச்சிருக்காங்க? அவனுக்கு படிக்கவே இல்ல, சும்மா எல்லாம் இதே மாதிரி தான். அப்படின்னா ஏதோ எல்கேஜி யூகேஜி தான் படிச்சிருக்க, அப்புறம் ஸ்கூலுக்கே போல சொல்லி சேர்த்து விட்டுருங்க. அவருக்கு பள்ளிக்கூடம் பக்கமே போகலங்கிற நீ கான்வென்ட் ரேஞ்சே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியா? நீ ரொம்ப நல்ல பிடிச்சவையா சார். எப்படி அவன் சேர்த்து விட்டுருங்க சார். சரி விடு, அது வேணா எப்படி சமாளி சேர்த்து விட்டுலாம். ஆனா அவனு கேக்குற பர்சனாலிட்டி உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையாமா? அது எந்த மாதிரி பர்சனாலிட்டி சார்? சும்மா பங்கர பக்கிரி மாதிரி கேக்குறானுங்க. நீ நல்லா முழுவோன் இருக்கிய. முடியெல்லாம் கழிச்சு விட்டுறேன், சட்டை எல்லாம் கழிச்சிடுறேன். எப்படியாவது அந்த வேலையை வாங்கி கொடுக்க சார். ஒரே அடியா பிச்சை கேட்கறேன்னு வந்துட்டிய, ரொம்ப காட்சிப்பாடாமா சார். வீட்டுல 7 உருப்படி பசியும் பட்னியுமா கிடக்குது, ஏதோ இந்த வேலையை போட்டு கொடுத்தா ஒருவேளை சாப்பாடாவது அவங்க நிம்மதியா சாப்பிடுவாங்க. சரி விடு, உன்னை எப்படி சொல்லி சேர்க்கணுமோ அப்படி சேர்த்துறேன். பேர் என்ன சொன்ன? கோபாலகிருஷ்ணன். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்களா? ஆளு ஒண்ணுதாங்க, பேரத்தான் ரெண்டாக்கி வச்சிருக்கோம். பேர்லயே போக்கிட்டு தான் தெரியுது. அப்புறம் எதுக்கு அவளை கூட்டிட்டு வந்த? தம்பி, இவன் சரியா வர மாட்டான். வா. அஜிஜா, என்னங்க பிரச்சனை? அவன் பெரிய நடிப்புக்காரனா இருப்பான் போல் இருக்கு. காரு மேல பாசம் உள்ளவன தான் வேலைக்கு வச்சுக்கணும் சொல்லி காருக்கு முத்தம் கொடுத்து நடிப்பு அடிச்சுட்டு பாரு. ஐயோ, முத்தம் கொடுக்கலீங்க, உள்ள என்ன இருக்குன்னு உத்து பாத்துட்டு இருக்காங்க. ஏண்டா, பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு வயசானவனை கூட்டிட்டு வாடான்னா வயசு பையனை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. ஐயய்யே, இந்த காலத்துல நரைச்ச தலைக்காரர்களை நம்ப கூடாதுங்க. தலைக்கு டை போடுற மாதிரி பொண்ணுங்க மேல கை போட்டுருவானுங்க. இவனுக்கு இருக்கானுங்களே, தொட்டா வெட்டி போடுவீங்கன்னு கொஞ்சம் எட்டியா இருப்பானுங்க. இந்த பாருங்க, ஏஜ் தான் 28, ஆட்சி 8 வயசு, பச்சை குழந்தைக்கு இருக்க மாதிரி இருக்கு. வேணா டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? இந்தப்பா அந்த லெப்ட் சைடு ஓபன் பண்ணி காட்டு. கிருஷ்ணன் விளையாட்டெல்லாம் பேரோட வச்சுக்கணும் இல்லன்னா கைய கால வெட்டிடுவேன். நடைய பாரு, ஆணிக்கல் பசங்க. எனக்கு அப்பவே தெரியும் இந்த வீட்டுல வேலை கிடைக்காது. எங்க நீ பொட்டி கட்டி கிளம்பிட்ட? நான் ஒண்ணும் அவங்கள பாக்கல, அவங்க தான் மேலே இருந்து இப்படி பாத்தாங்க. ஓ, இந்த கேப்பல் நீ ரூட் போட்டியா? யூ டோன்ட் வரியா, யுவர் அப்பாயிண்டட். நீ செலக்டட்ங்கிறது தான் அந்த புத்துக்கால் பசங்க அப்படி சொல்லிட்டு போறாருங்க. கம்மியா கம்மு கலியண்ண, கோயிலுக்கு போகணும். அடிச்சு போகும். முதல் சவாரியே உனக்கு கோயில் கிடைச்சிருக்கு, நல்ல சகுனம்.
லட்சுமி குடி நீ கோயிலுக்கு போ. போ அதெல்லாம் குடி. இந்த கிருஷ்ணியா கோயிலுக்கு வரீங்க? உள்ள போறது நீங்க தானே. பெரிய பக்திமானமா வா, நீ வேட்டிங் கேட்டி மாத்திட்டு அம்மாடி, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ என்ன பெரிய பகுத்தறிவு பாத்திரியா, சாமி நம்பிக்கை இல்ல அந்த நம்பிக்கை இல்லங்கிற, இந்த மேட்டர் மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது, இந்த நிமிஷமும் உன்னை பொட்டி கழட்டி விட்டுருவா. கம்மு கம்மியா. அக்கா, நான் காலேஜ்ல இறங்கிட்டு உனக்கு வண்டி அனுப்புறேன். இந்த கோயில டிராப் பண்ணிட்டு போமா? கோயில் பக்கத்துல தானே இருக்கு, கொஞ்சம் நடந்து போயேன் பிளீஸ் கா. சரி. ஐயோ, எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு எடுப்பா இருக்கு, முகத்தை காட்டு, பக்தி பலமா இருக்கிற. இப்படியே நீ கோயிலுக்குள்ள போறேன்னு வையே, பூசாரி கப்புறம் உன் காலில் விழுந்துருவான். என்ன ட்ரெஸ் இது? ஒரு சந்தன போட்டு வச்சுக்கிட்டு கையில ஒரு நாதஸ்வரம் எடுத்துட்டு வர வேண்டியதானே? இப்படியே காலேஜ் போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நான் அப்பவே சொன்னேன், இந்த ட்ரெஸ் உனக்கு சரியில்லை, இந்த ட்ரெஸ்ஸோட கையில வெத்தலை போட்டு கொடுத்தா வேற புரோக்கர் மாதிரி இருப்பேன்னு. நீ கேட்டியா? சோ, இந்த பொண்ணோட இந்த ட்ரெஸ்ல காலேஜ் போயிருங்க, பாக்குற பத்து பையன் என்ன நினைப்பான்? இல்ல படிக்கிற பொண்ணு நினைப்பானா, இல்ல வேற வேற? சோ, மனசாட்சி தொட்டு சொல்லு, சத்தியத்தை கட்டுப்படி சொல்லு. இந்த ட்ரெஸ் உனக்கு எந்த நாயா குடுச்சு? நீங்க வேண்டா, ஆள் மாறி போச்சே போப்பா. அந்த பொண்ணு சென்ட்ரல்னா இந்த பொண்ணு ஸ்டேட், ஆளுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மாத்தினா தான் உனக்கு இந்த வீட்டுல வேற. போயா அள்ளிக்குவாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஐயா எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா கேக்குறியே, நீ என்ன கண்ணாடி இது? பிரைட் ஸ்கூலுக்கு போற கண்ணாடி, காலேஜ் போற கண்ணாடி அது? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, இனிமே இந்த விளையாட்டுக்கு நான் வரல. என்ன என்ன இழிச்ச வாய் நினைச்சீங்களா? ஒவ்வொருத்தர் வண்டியில உட்காரும் போது நான் ஒவ்வொரு வேஷத்துல வண்டி ஓட்டுறமா? எல்லாருமா சேர்ந்து உட்காந்து நான் துணியிலாம வண்டி ஓட்டுறமா? அதுவும் நடக்கலாம், அதுக்கு மேலையும் நடக்கலாம். இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சிலிப்பிக்கிற. என்ன உடம்பு பூரா ப்ளூ பெயிண்ட் அடிச்சிட்டு ராமர் வேஷம் போட சொன்னமா, இல்ல பொச்சுக்கு பின்னால வாழை ஒட்டிட்டு அனுமார் வேஷம் போட சொன்னமா? ஏதோ குழந்தை பிள்ளை ஆசைப்பட்டா ட்ரெஸ் மாத்திட்டு போப்பா. அவங்க குழந்தை பிள்ளைங்க, இவங்க குழந்தை பிள்ளைங்களா? அவனுக்கு அறிவு இல்லாத காட்டு பண்ணீங்க, அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன். யோ, உனக்கு ட்ரெஸ் ப்ராப்ளம் வந்து ஆமா, இனிமே வராதியா? உனக்கு பர்மனண்டா நானே ஒரு ட்ரெஸ் கொண்டு வரையா? யார் ராணி, ஏன் ரூம் என்ன பண்ணிட்டு இருக்க? டிரைவர். டிரைவரா? ஒரு டிரைவர் ஏன் சட்டை ஏன் பேண்ட போட்டு நிக்கிற? யார் உன போட சொன்னது? காளி அண்ணன். ஓ, அந்த ஆள் ரெக்கமெண்டேஷனா? அதான் அவர் மாதிரியே உனக்கு மண்டக்கணம் ஜாஸ்தியா இருக்கு. சட்டையை கழட்டா, கழட்டா, சட்டையா, சட்டையை கழட்டா. யார் சட்டை யார் பாடியில போடுறது? குடு பேண்டை கழட்டு. இது இப்ப நான் ஓப்பனா கழட்டா வச்சுக்கிறான். அவர் சொன்னாரு இவர் சொன்னாருன்னு இனிமே இந்த மாதிரி தில்லுமுல்லு வேலை பண்ண, ஒற்றேடி உன் சேப்பையை மாத்தி வந்துருமா? என்னைய அது யாருவ? அது ஒரு அரலூசு. இந்த வீட்டுல இருக்க ரெண்டு பைசன், அது எனக்கு தூரத்து சொந்தம். சொந்தம்னா ஏன் அவுட் ஹவுஸ்ல இருக்கா? அதான் தூரத்து சொந்தம், அவுட் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க. இதுக்கு நேரம் நடுவீட்டுல வச்சுக்க முடியுமா? ஏன் ஏதாவது பண்ணிருச்சா? கடிச்சிருச்சு. அது லைட் கடி இருக்குதான் செய்யும். இந்தா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா, இல்லன்னா அந்த பைசனுக்கு உன்னை பெரிய கடி கடிச்சு வச்சிரும். எப்படி ட்ரெஸ் பொத்தார போடுறா? எதுக்கு நீ பாடி கட்டின? ஏய்,
வண்டி எடுக்க சொன்னா அங்க என்ன சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்க? முத முதல்ல வண்டியில ஏறும்போது வலது கால வச்சு ரெண்டு காலம் ஒண்ணுதான். ஏழு வண்டிய லட்சுமி. என்ன இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷப்படுற ஒரே நாள். புரியல? நான் முத முதல்ல உனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுக்காக சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் போட்டு என்ன அடிச்சு உதைச்சாங்களே, அந்த அற்புத நாள். அது நடந்து இன்னையோட ஒரு வருஷம் முடிய போகுது. அப்படி லவ் ஸ்டோரிக்கு வயசு ஒண்ணு. அதை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த பர்சனாலிட்டியில வந்தேன். இந்த பர்சனாலிட்டியை பார்த்தா மறுபடியும் அடி வாங்குவீங்க போல தெரியுது. அன்னைக்கு ஏதோ கோபத்துல அடிச்சாங்க, ஆனா இப்ப என் மேல கை வைக்கிற தைரியம் அவங்களுக்கு கிடையாது. அடிச்சா செத்து போயிடுவீங்க நினைச்சிருப்பாங்க. லட்சுமி ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உயிர் வாழ்றதே உனக்காக தான். இதே வார்த்தைய பிரியா கிட்டயும் சொன்னீங்களா? போட்டு குடிச்சாளா? அதெல்லாம் சும்மா தமாஷ்க்கு பேசுறதா? சரி, ஏன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு உங்க லவ் ஸ்டோரிய வேஸ்ட் பண்ணாதீங்க. லட்சுமி என்ன சொல்ற? இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் போயிருக்கிறதே என் கல்யாண விஷயமா பேசட்டா? செவ்வா தோஷம் இருக்கிற பொண்ண எந்த ஆம்பளை கட்டிக்குவான்? லட்சுமி எதுக்கும் கவலைப்படாது. செவ்வா தோஷம் எந்த தோஷம் இருந்தாலும் சரி, உனக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்ற ஒரே லட்சியத்துக்காகத்தான் நான் உன்னையே சுத்தி வரேன். இனிமேலாவது என்னுடைய ஹார்ட்டை நீ புரிஞ்சுக்கிட்டா சரி வரேன். ஐயோ கிருஷ்ணா, நீ வண்டி தொடச்சிட்டு இதை வந்துடுறேன். முன்னால ஓடி போய் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்கு, அதை கட்டிக்காதீங்கன்னு கலச்சுட்டே இருக்கான். ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையில விளையாண்டு இருக்கான். அவ மட்டும் என்கிட்ட கிடைச்சா உனக்கு தான்டா சொல்றேன், கடிச்சு துப்பிடும். நீங்க எத்தனை வருஷமா விரும்ப கொடுத்துருக்கீங்க? இந்த நாயங்க சட்டி எடுத்த காலத்துல இருந்து நானும் கூடவே இருக்கேன். ஓஹோ, அப்ப ஒரு 10-25 வருஷம் சர்வீஸ் வரும் இல்ல? ஆமா, இது பெரிய மிலிட்டரி கேம்ப், சர்வீஸ்க்கு பதக்கம் கொடுக்க போறாங்க. அட ஏன் பண்ணி ஃப்ரெண்ட், நீங்க ஏன் இதுவரை கல்யாணம் பண்ணிக்கல? இந்த பண்ணிகளோட போராடுறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. இது ஒரு கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு அவங்க கூட வேற போறணுமா? அதனால நான் பிளைனாவே இருந்துட்டேன். இது பாரு, இந்த பழசி எல்லாம் கிண்டி கிண்டி கேட்டா எனக்கு பிடிக்காது. காலையில எத்தனை மணிக்கு எந்திருப்பேன்? குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சுட சுட காஃபியோட என்ன எத்தனை மணிக்கு கூப்பிடுறீங்களோ அத்தனை மணிக்கு நான் எழுந்திருச்சிடறேன். அப்புறம் ஃப்ரெண்ட், எனக்கு டிஃபனுக்கு அது வேணும் இது வேணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி தோசை ஆப்பம் முட்டைக்கறி பாயா அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்ச ரெண்டு ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க. சத்தியமா நான் கேட்கறேன், உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி தின்றுக்கிறியா? இல்ல இடிச்சு வாங்கி ஒருத்த மாட்டிக்கிட்டா இன்னைக்கு இவங்கிட்ட வாங்கி தின்கிறான்னு சொல்றியா? இங்க பாரு, நீ கலெக்டர் இல்ல டிரைவர், இது கெஸ்ட் ஹவுஸ் இல்ல அவுட் ஹவுஸ். ஞாபகம் வச்சுக்க ஃப்ரெண்ட். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இதுக்கு முன்னால எங்கயோ தைய கடையில வேலை செஞ்சிருக்கேன்னு தெரியுது. அது இல்ல, அந்த கால் இப்படி உங்களை வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி இல்ல. என்னை வா எதுக்கு? அப்படியே கொஞ்சம் அமுக்கி விட்டீங்கன்னா அசந்து தூங்கிடுவேன். அம்மா பழக்கப்படுத்தி விட்டுருச்சு. இங்க யாராவது அம்மா கிடைக்குமா? இப்ப அம்மா கேப்ப, அப்புறம் அம்மனி கேப்ப, என் தொழிலையே மாத்திடுவேன். இங்க பாரு, நீ டிரைவர் டிரைவர் டிரைவர், காலையில டிரைவர்னு கூப்பிட்டா எழுந்து சொல்லியாரணும். இவங்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய விதி ஆகி போச்சு. என்ன பண்றது, இந்த வீட்டுக்கு தான் எந்த நாய் வரமாட்டேங்குது. படியா சுகமா போத்திக்கிட்டு தூங்குறியா? இருவன என்ன பண்றேன் பாரு. என்னடாது நாயாவது, பெரிய மாமா கூப்பிடுறாரு வா. அது வாடா மாமா. என்னடா? இல்ல, காவலுக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்கல்ல, அதான் விஷயத்த சொன்ன உடனே நான் தான் போவேன்னு அடம் பிடிக்கிறான் மாமா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டு போலாமே. ஆமா, ராத்திரில தனியா படுத்துக்கிறதுக்கு உனக்கு பயம் ஒண்ணு இல்லையா? எனக்கு பயம் பயமா? என்ன மாமா, ஒத்தையா விட்டாலே அஞ்சு பேரை சமாளிப்பான், இவங்கிட்ட போய் பயம்ங்கிறீங்களே. ஆம்பளை அப்படிதான் இருக்கணும். களத்து மேட்ல இருந்து நெல் மூட்டை வீட்டுக்கு வர வரைக்கும் காவலுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் நினைச்சேன், நீயே வந்துட்ட. சரி போ. தோட்டம் எங்க இருக்கு தெரியுமில்ல? தெரியாது. நான் எதுக்கு இருக்கேன் மாமா? நீங்க போங்க, நான் கூட்டு போய் களத்து மேட்ல படுக்க வச்சுட்டு அப்புறம் வரேன் மாமா. போங்க மாமா. வா மாப்பிள்ள. லட்சுமி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பெரிய மாமா கூப்பிடுற போ. நீங்க திருப்தியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எழுந்திருக்கீங்க. ஏன் சார், நீங்க முதலாளி அம்மா பரிமாறதான் சாப்பிடுவீங்களா? ஆமா, அதோட ருசியே தனிதான்.
நானும் இந்த வீட்ல ஒரு முதலாளி தான், நான் பரிமாறுறேன், சாப்பிடுங்க. சும்மா சாப்பிடுங்க, இது என்னன்னே தெரியல. இத சாப்பிடு, இத சாப்பிடு, இது நீ பாத்துக்கவே மாட்ட, இதே சாப்பிடு. இந்த தயிர் போட்டுக்கோயே, நல்லா சாப்பிடு, நல்லா சாதத்தை பிசைஞ்சு ஒரு அடி அடி. கத்தாதையா, ஒரு ட்ரீட்மெண்ட் வேணுமா வேண்டாமா? அப்ப சவுண்ட் விடாத, எங்க மூஞ்சி காட்டு. ஐயோ அம்மா, என்னடா சாமி மூஞ்சியில முட்டை புரோட்டா போட்டிருக்கானுங்க. ஒரு நாள் காய்ச்சலையே நீ ரத்த கண்ணீர் எம்மராத மாதிரி ஆயிட்டிய. எங்க செம்ம காய்ச்சி காய்ச்சிருப்பானுங்க போல இருக்கு. இங்க பாரு, அவனுக்கு காய்ச்சினது ஒரு வகையில் உனக்கு நல்லதுதான். இல்லன்னா அந்த குருட்டு கண்ணாடி தேவாங்கிருக்கானே, அவன் ஒரு ரூட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாம்மா. நீ கத்துறது கதவு தானா திறக்குது? ஓ சிக்கருமா, ஏதாவது சொல்லுன்னா நேரா வந்து சொல்ல வேண்டியதானே. இப்படியா ராத்திரில குடிச்சு வந்து கலாட்ட பண்ணுவாங்க? குடியா, அது என்னன்னு அவனுக்கு தெரியாதுமா. பச்சை குழந்தை மாதிரி குடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் விட்டு விட்டா அப்பதான சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்க முடியும். இல்லையா பேபி, இங்க பார், எதுவா இருந்தாலும் பதில் அந்த பக்கமே திரும்பிட்டு சொல்லு. மூஞ்சி மட்டும் என்கிட்ட காட்டாத. என்னது நடிச்சீங்களா? உங்க அப்பா சித்தப்பா மூஞ்சியை பார்த்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல, அதனாலதான் குடிச்ச மாதிரி நடிச்சேன். அம்மா நீங்க என்ன இங்க? இதை உங்ககிட்ட குடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். வீட்டுல பண கஷ்டம் ஏதாவது இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? வேணாங்க, நீங்க ஒன்னும் பேச வேண்டாம். முதல்ல இதை வாங்கி உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. ஒன்னும் ஆசைப்படுது, வைங்கம்மா, கையில வைங்கம்மா, வைங்கம்மா. கிருஷ்ணா, சந்தேகமே இல்ல, இது அந்த ரூட் தான். எந்த ரூட்? லவ்ஸ் ரூட். எச்சி கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க ரெண்டு பசங்களும். அந்த பெரிய பொண்ணு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறா, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? லவ்ஸ் சாங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனிமே உனக்கு செம கலெக்ஷன் தாண்டி ஒரு உண்டி ரெண்டு அடிச்சுட்டு கீழே உட்காந்துரு. ஹேய், என்ன கொடுத்த படத்தை திருப்பி வாங்கிட்டு வாங்க போட்டிருக்கேன். நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு, பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சா நம்ம கம்பெனிலேயே அப்பா ஒரு நல்ல வேலை போட்டு கொடுப்பாங்கதான் இந்த விஷயத்த அப்பாட்டு சொன்னேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனை அவனுக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்ல வேண்டியது. இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிட்டு முதல்ல உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. வாங்கிக்கோங்க. ஒன்பது புள்ள கொடுத்து வாங்கிக்க. அட வாங்க, அட வாங்க, அட வாங்க குடும்பம். அட சாமி, உன்னை இதே கெட்டப்புல முக்குற உட்கார வச்சு முன்னால ஒரு டப்பா வச்சா செம்ம காசு அள்ளிக்கலாம். சரி கலெக்ஷன் என்ன? எங்க மூஞ்சி காட்டு. பரவாயில்ல, முதல்ல அவன் அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவன் பிரியாவ ரூட்டு விடுற வச்சு அவங்க ரெண்டு மாமனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஆளுக்கு ஒரு கையா வெட்டி எடுத்துருவாங்க. அவன் லட்சுமி ரூட்டு விடுறதும் தெரிஞ்சு போச்சுன்னா ரெண்டு காலையும் எடுத்துருவாங்க. யோ, காலங்க இல்லாத என்ன பண்ணி அளவு பண்ணா? அவனை நாம ஏன் போய் துரத்தனா? அவன் ஐயா சாமி ஏதாவது கோயில் கோலத்துல பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போறான். சூப்பர் ஐடியாவா இருக்கே. பொறு பொறு, உங்க ரெண்டு மாமனை நம்ப வைக்கணும்னா போட்டோ பினிஷிங்கோட போய் நிக்கணும். வா வாங்க. இத எங்க அம்மாவோட ரூம். எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நானும் எங்க அப்பாவும் மட்டும்தான் இந்த ரூம்குள்ள வருவோம். ஆனா இப்போ இங்க இருந்துதான் என்னோட அம்மா. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரே இவங்களும் பார்க்கணும்னு தான் நினைச்சதெல்லாம் சும்மா உங்களை பாக்கணும் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்ன பாக்குவ? எதுக்கு?
இந்த லவ் லெட்டர் குடுக்கறத பத்தியும் வாங்குறத பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணும் நினைக்கல, அவதான் எனக்கும் காலேஜ்ல நிறைய லவ் லெட்டர்ஸ் வரும், அதுல நான் கொஞ்சம் கூட மதிச்சதே இல்ல. நானும் அப்படிதான், இதெல்லாம் அவ்வளவு பெருசுபடுத்த மாட்டேன். ஆனா இது அப்படி இல்ல, என் மனசு திறந்து எழுதியிருக்கேன். என்னது? படிச்சு பாருங்க, எல்லாமே புரியும். அது இது மாதிரிதான், என் மனசை திறந்து எழுதியிருக்கேன். பதில் கடிதம். நீங்க இன்னொரு பிரிச்சு படிக்கவே? பிரிச்சு படிக்கல, ஆனா கூட சேஃப்டிக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டேன். அப்படின்னா அதை என்கிட்ட கொடுங்க. இல்ல, நீ என் மனசை திறந்து என்ன எழுதியிருக்க, அந்த அளவுக்கு என் மனசை திறந்து நான் எழுதியிருக்கேனா, அத பாத்துட்டு அப்புறமா கொடுக்கறேன். கொடுங்க, போங்க. நீ போ குட்டிமா. என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு லக்ஷ்மி எழுதியது. இதை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு பிரியா எழுதுவது. இத்தனை நாட்களில் என் மனதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கோபால் அவர்களுக்கு அடடா சூப்பர், என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு அடடா, இது சூப்பரோ சூப்பர். ஆமா, இதுல உனக்கு என்ன டவுட்? என்ன டவுட்டா? நான் என்ன எக்ஸாம் பேப்பரை கையில கொடுத்த மார்க் போட்டு கொடுக்கறதுக்கு ரெண்டு பேரும் எனக்கு லெவல் லெட்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க ஆளு பொண்ணு கொடுத்தா நீங்க ஆளு பொண்ணு கொடு, ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு என்னால முடியாது. அப்ப அடி வாங்கி சாவு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க பாரு, பொம்பளைங்க லவ் சூட்டா பதிலுக்கு நம்மளும் லவ் சூடணும். அவளுக்கு லெட்டர் கொடுத்தாளுங்கன்னா நம்மளும் லெட்டர் கொடுக்கணும். அவளுக்கு சிரிச்சாளுங்கன்னா நம்மளும் சிரிச்சு வைக்கணும். இல்லன்னா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாளுங்க. சும்மா இருந்த என்ன கைய புடிச்சு எடுத்தான், கண்ணடிச்சான், அங்க தொட்டான், இங்க தொட்டான்னு. அப்ப பொண்ணுக்கு சொந்தக்காரன் மட்டும் அடிக்க மாட்டான், போறவன் வரவெல்லாம் அடிச்சு மிதிச்சு உன்ன பழைய தலகாணி ஆக்கிடுவானுங்க. நான் இந்த வேலையை விட்டு போறேன். எதுக்கு? இது ஜாலிடி. அப்படியா? ஆமாண்டி. அப்படியே அவளோட லவ் சுட்டுட்டு சந்தோஷமா பேசிட்டு இந்த பாபா பிரதர்ஸ்ல இந்த பார், டிரைவர், அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், வீட்டு மாப்பிள்ள அப்படின்னு ப்ரமோஷன் வாங்கிட்டு போக போறியா, இல்ல பொழப்புக்கு எடுத்துட்டு ஓட போறியா? டிசிஷன் யுவர்ஸ் டே. ஐ ஆம் கோயிங் டே, டேக் டே, நெக்ஸ்ட் டு இட் டே. முருகா, பாட்டி மாத்திரம் ரெடி. மாத்திரைய கொடுத்தா கிழவிகள் இழுத்துட்டு கிடப்பாளுக, கொடுக்காம விட்டா மண்டே போட்டு வர முடிவு பண்ணிட்டியா? பாட்டி கையில சல்லி காசு இல்ல, இந்த நேரத்துல மண்டே போட்டு அது இதுன்னு புலம்பாதே சாப்பிடு. ஏண்டா மண்டே போட்டா காரியம் செய்யக்கூடும், அவங்ககிட்ட காசு இல்ல. இருக்கு, நிறைய இருக்கு, எல்லாத்தையும் ஒரு பானையில போட்டு மூடி வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சிருக்கேன். அப்ப அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணு. கிழவி காலையில எரிச்சிட கிடப்பாரு, சாப்பிடு. ஏண்டா எப்பேர் போட்ட பொழப்பு பொழைச்சு வாடா, நானு சாதாரண உடம்பா இது, சந்தன கட்டல வேற வேண்டிய உடம்புடா இது. நீ ரொம்ப காஸ்ட்லி கிழவிங்கிறது எங்களுக்கு தெரியும். காலையில பிளாஷ்பேக் போட்டு அறுக்காத, நான் இன்னும் ஆம்பளைங்க வாடகை வர போனோம். கோபாலா கோபாலா, இன்னும் ரெண்டே ரெண்டு மாத்திரம் கிடுற. இது என்ன கிழவி, அரிசி மிட்டாய் நினைச்சியா? ஞம் 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 திட்டுறதுக்கு பேசாம கொடுத்தா சாப்பிட்டு பாரு. அப்பா அப்போ என்னடா இப்படி படுத்துக்கிட்டு தூங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல? சரி அப்ப இப்படி படுத்து தூங்குறேன். அப்போ அப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தூங்குங்க, சாப்பிடுங்க. ஏண்டா இந்த மருந்து நேத்து சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையே? இது பேதி சீக்கிரமா நிக்கிறதுக்கு. அட பாதி எனக்கே, நான் நாளா வெளிக்கு வராம வயிறெல்லாம் இட்டிக்கிட்டு இப்ப இந்த மருந்த குடுத்திருக்கேன். நான் எப்படி ஜனவாதிக்கு போறது? அப்ப யாருக்கு பேதி? கோவாலு அப்பா, பேதி எனக்கு தாண்டா புடுங்கு புடுங்குன்னு புடுங்குது. ஓ, பேதி புடுங்குதுன்னா ஒரு இடத்துல அடங்கி உடங்கி கிடக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அடங்கி உடங்கி ரெண்டு நாள் அந்த கக்கத்துக்குள்ள வேண்டா கிடைக்கிறேன், அந்த மருந்து எனக்கு குடுறா. இருந்ததெல்லாம் அப்பா காலி பண்ணாரு. சரி சரி, நான் கடைக்கு போய் வேற வாங்கிட்டு வந்துடுறேன்.